வணக்கம் மகிழே பருத்தி வீரன் உள்ளிட்ட பல திரைப்படங்களில் நடித்துள்ள நடிகர் தான் செவ்வாலை ராசு இன்றைக்கி அவர் இறந்து போயிட்டார் அவருக்கு வயது எழுவது அவர் எப்படி இறந்தார் என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி செவ்வாய் ராசுடைய ஆன்மா சாந்திடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நீங்கள் இரங்கல் தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய இரங்கலை தெரிவிங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது நடிகர் கார்த்திக் நடிப்பில் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வெளியான பருத்தி வீரன் படத்துல தன்னுடைய குரலின் மூலம் மக்கள் பிரபலமானவர் பிரபலமானவர்தான் நடிகரான செவ்வாலி ராசு இந்த படத்தில் பனந்தின்னி என்ற கதாபாத்திரத்தில் நடித்ததன் மூலம் பலரது கவனத்தையும் ஈர்த்தார் இவர் கடந்த சில நாட்களாக குறைவால் மதுரை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டும் இருந்தார் அங்கு தீ சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார் அவரது உடலானது சொந்த ஊரான வருசநாடு அருகே உள்ள கூரையூத்து கிராமத்திற்கு எடுத்துச் செல்லப்படுகிறது இவருக்கு மனைவி மற்றும் மூன்று மகள்களும் ஒரு மகனும் உள்ளனர் மூத்த மகன் ஏற்கனவே இறந்து விட்டார் கிழக்கு சீமேலே படம் மூலம் பாரதிராஜாவால் ராஜாவால் அறிமுகமானவர்தான் செவ்வாலை ராசு பாரதி பல்வேறு படங்களிலும் பல்வேறு கதாபாத்திரங்களிலும் செவ்வாலை ராசு நடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது